சாய்ராம். சாய்பாபா கிட்ட நம்ம பொதுவாக என்ன வேண்டிக்கிறோம், குறிப்பாக ஆண்கள் என்ன வேண்டிக்கிறாங்க? எனக்கு வீட்டில் வந்து நிம்மதி இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், எனக்கு பண பிரச்சனை இருக்கக்கூடாது, என்னோடய கடன்கள் தீரணும். இந்த மாதிரி வேண்டுதல்கள் தான் பொதுவாக ஆண்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறது. சாய்பாபா கிட்டேயும் அவங்க அதை தான் பிரார்த்தனையாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கவங்களே கொஞ்சம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கவங்கள உதாரணமாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க பெண்களை மதித்து நடந்துக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்கள ஒரு மிஷின் மாதிரி பார்க்காம அவங்களையும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அவங்களோட முடிவையும் கேட்டு அதுக்கப்புறமா நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரி குணங்கள் கொண்டவங்களாக தான் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், எந்த வீட்டில் ஒரு பெண் வந்து மனவேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு நிம்மதிங்கிறது இருக்காது. அந்த வீட்டில் இருக்க ஆண் வந்து எவ்வளோ தான் உழைச்சி உழைச்சி சம்பாரித்தா கூட அந்த பணம் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தாது. அதையும் தாண்டி அவங்க எவ்வளோ தான் பணம் சம்பாரித்து வச்சுருந்தாலும் அவங்களோட மனசில் உண்மையான சந்தோஷங்கிறது இருக்காது. அதை தெரிஞ்சிக்காமையே அவங்க வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்களை எப்படி பத்திரமாக நம்ம பார்த்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம சமூகத்தில் இருக்க பெண்களையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஆண் நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை மதித்து நடங்க. அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் செல்வங்களும் அதுவாகவே வந்து சேரும். ஓம் சாய்ராம். இந்த வீடியோவோட நம்ம எப்போதும் சாய் மோட்டிவேஷனல் வீடியோ அதையும் ஆட் பண்ணுறேன், கேளுங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள். ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். தவிர நம்பிக்கையும் பொறுமையும் உடையவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டனில் உலகமே உன் காலடியில். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும். அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பாக ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. என் அருகில் நீ வந்துவிட்டால் உன்னால் தாண்ட முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இருக்கப் போவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஒரு ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் நீ கடைபிடித்து வந்தால் நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்வில் நிறைவேற்றுவேன். நான் உன் உள்ளே இருந்து காட்டிய பாதையில் நீ சென்றால் என்னை வந்து சேர்வாய். நீ வேண்டிய அனைத்தையும் பெறுவாய். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர்தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே, பயம்தான் வரும். இந்த நிமிடம் இந்த நொடி அதுதான் உண்மை, அதை அனுபவி. உன் எதிர்காலம் நன்றாக அமையும். நீ நினைத்தது நடக்கும், நானே நடத்துவேன். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதன் பிறகு நீ அனுபவிக்கப் போகும் இன்பம் மிக பெரியதாக இருக்கப் போகிறது. தயாராக இரு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு. மனிதனாக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதனாக பிறந்த மிக சிலரை தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்ததும்
மனிதராக மனித பண்புகளுடன் ஒரு சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவர் நிலைக்கு உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனித வாழ்க்கையாவது வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகவே. நம்பிக்கையோடு இரு. நம்மை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்களுடனும் தவறாக பேசியவர்களுடனும் விவாதம் பண்ணாமல் விலகிவிட வேண்டும். மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் வருந்துவார்கள். கவலைப்பட்டு கலங்காதே, இனி உன் வாழ்வில் எல்லாம் ஏற்றம்தான். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதீர்கள், என்னையே நினையுங்கள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும். இனி நடக்கப்போவதை பார்த்து வியக்கப் போகிறாய், தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே, உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். உன் குடும்ப உறுப்பினர்கள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழ்த்துவேன். உன்னிடம் கசப்பான துன்பங்கள் நெருங்கிட ஒருபோதும் உன் அப்பா நான் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தீங்கும் செய்யாதவன் நீ. பிறர்க்கு தீங்கு செய்யாதவர்க்கே நான் அருள் புரிகிறேன். உண்மையில் வறுமையில் தவிப்பவர்களுக்கு செல்வத்தை தருகிறேன். உன்னை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன். உன் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில். உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நிச்சயம் ஏற்றுவேன். நீ இவ்வளவு நாளாக எதற்காக நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது. நீ என் மேல் கொண்டுள்ள உண்மையான பக்திக்கு உரிய பலனை நீ அனுபவிப்பாய். நான் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன். நாம் பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வருபவர்களுக்கும் நீ கஷ்டப்படும் போது உன்னை பார்த்து சிரிப்பவர்களுக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அதே தான் நடக்கப் போகிறது. உனக்கு அவர்கள் என்ன செய்தார்களோ அதே தான் வேற ஒருவர் மூலியமாக அவர்களுக்கும் நடக்கப் போகிறது. அவர்கள் விதைத்த வினைக்கான பலனை விரைவில் அறுவடை செய்ய போறார்கள். அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் மீது கோபப்பட்டு மேலும் உன் மன நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகியிரு, அதுவே உனக்கு நல்லது. உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் கர்ம வினைகள் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. இப்பொழுது படும் கஷ்டத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இரு. நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அதே அளவு உன் மீதும் நம்பிக்கை வை. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இவ்வுலகில் இல்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் உன்னால் கையாள முடியும். என் பக்தன் மன தைரியம் உள்ளவனாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு.
உன் சாயப்பா இருக்கிறேன் உன் வாழ்வை ஒளிர செய்ய. துன்பத்திற்கு பின் வரும் இன்பம் மிக பெரியதாக இருக்கும், அதற்காக நீ தயாராக இரு. ஓம் சாய்ராம்.